இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பேசிகிட்டு இருக்க இந்தியா பாகிஸ்தான் மேட்சை பற்றி தான். அதாவது இந்தியா பாகிஸ்தான் மேட்சை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே விறுவிறுப்பு அப்படிங்கிறது குறையாமல் இருக்கும். 2.5 ஆண்டுகளாக இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் ஆடலை அப்படின்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்தியா ஒரு மிகப்பெரிய அணியாக பார்த்திங்கன்னா வளம் வந்துட்டுருக்காங்க. பாகிஸ்தான்லாம் ஒரு சாதாரண அணி அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஸோ இப்படி இருக்க சூழ்நிலையில் நேற்றைய போட்டியில் பார்த்துருந்தாவே தெரிஞ்சிருக்கோம் பாகிஸ்தான் எவ்வளோ பலம் கொண்டு நம்மளை எதிர்த்திருக்காங்க அப்படிங்கிறது. ஏன்னா நேற்று வந்து நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வியை நம்ம கண்ணில் காட்டியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சரி ஓகே, இதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம். அதாவது இந்த போட்டிக்கு பிறகு விராட் கோலி அவர்கள் என்ன சொன்னார் அப்படிங்கிற தகவல் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி காலையில் ஒரு வீடியோவை பார்த்துருந்தோம். அதே போல் பாகிஸ்தானோட கேப்டனாக இருக்கா பாபர் அசாம், அவர் பார்த்திங்கன்னா திமுரா பேசியிருந்த ஒரு சில வீடியோ, அதாவது போட்டிக்கு பிறகு வந்து நாங்களாம் எதுவும் கவலைப்பட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்த திமுரா பேசியிருந்த ஒரு சில வீடியோக்கள் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம பார்த்தோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி வீடியோக்கள் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. ஸோ இப்போது இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாராலும் பேசப்பட்டு வர அந்த நோபால் சர்ச்சை. அப்படி என்ன நடந்தது நேற்றைய போட்டியில், அது என்ன நோபால் ஆனது அப்படிங்கிறத வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். T20 உலகக்கோப்பை நேற்றைய தொடரில் நோபாலுக்கு அவுட் கொடுத்த சம்பவம் ரசிகர்களை தற்போது கொந்தளிக்க வைத்துள்ளது. நேற்று T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதிக்கொண்டன. நேற்றைய ஆட்டத்தை கிரிக்கெட் ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்த நிலையில் இந்தியா தோல்வியடைந்தது. துபாய் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் இந்திய அணி பேட்டிங் செய்தது. நேற்றைய ஆட்டத்தில் சாகின் அப்ரீடியின் பந்து வீச்சு இந்திய அணிக்கு கடும் அச்சுறுத்தலாக இருந்தது. முதல் ஓவரிலேயே இந்திய அணியின் ரோஹித் சர்மா அவுட் ஆனது கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இடியாக இறங்கியது என்றுதான் கூற வேண்டும். அதன்பின் சாகின் அப்ரீடியின் அடுத்த ஓவரின் முதல் பந்திலே KL ராகுல் விக்கெட்டை பறிக்கொடுத்தார். தற்போது KL ராகுலின் விக்கெட் நோபால் என்ற சர்ச்சை எழுந்துள்ளது. சாகின் அப்ரீடி பந்து வீசும் போது அவரது கால் கிரீஸுக்கு வெளியில் இருப்பதாக கிரிக்கெட் நெட்டிசன்கள் கூறுகின்றனர். மேலும் அந்த விஷயம் தொடர்பான புகைப்படத்தில் விராட் கோலி பேட் கிரீஸ் ஆகியவை தெளிவாக தெரிகிறது. இதனை சமூக வலைதளங்களில் ஷேர் செய்து வரும் இந்திய ரசிகர்கள் அம்பையர் இதனை சரியாக கவனிக்காமல் அவுட் கொடுத்து விட்டதாக தங்களது ஆதங்கத்தை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு வருகின்றனர். மேலும் இந்தியா பாகிஸ்தான் போட்டியின் போது அம்பையர் தூங்கிவிட்டனர் என்று கூறி நெட்டிசன்கள் இந்த புகைப்படத்தை பதிவிட்டு கமெண்ட் செய்து வருகின்றனர். நேற்றைய ஆட்டத்தில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 20 ஓவரில் 7 விக்கெட் இழந்து 151 ரன்கள் எடுத்திருந்தது. அடுத்து களமிறங்கிய பாகிஸ்தான் அணி 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் 152 ரன்கள் எடுத்து அபார வெற்றி பெற்றது. மேலும் பாகிஸ்தான் அணியின் தொடக்க வீரர்கள் கேப்டன் பாபர் அசாம் மற்றும் முகமது ரிஸ்வான் இருவரும் அதிரடியாக விளையாடி அணியை வெற்றி பெற செய்தனர். அதாவது அந்த நோபால் சர்ச்சை மட்டும் இல்லை அப்படின்னா ஒருவேளை இந்திய அணி பார்த்திங்கன்னா தடுமாறி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படின்னே சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பவர் பிளே முடியறதுக்குள்ளவே முக்கியமான 2 விக்கெட் பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மாவும் அவுட் ஆகிட்டார், KL ராகுலும் அது அவுட் இல்லாதது அவர் பார்த்திங்கன்னா அவுட் ஆகிட்டார். ஒருவேளை அது அவுட் கொடுக்கல அப்படின்னா இந்திய அணி பார்த்திங்கன்னா திணறி இருக்காது. ஃபஸ்ட்டு 10 ஓவரில் இந்திய அணியோட ஸ்கோர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த 10 ஓவரில் தான் பார்த்திங்கன்னா விராட் கோலி ரொம்ப நிதானமாக அடி அணியின் ஸ்கோரை உயர்த்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். 150க்கு மேலே போகுமா அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய கேள்வியாக தான் இருந்தது. ஆனால் எப்படியோ அப்படி இப்படின்னு தடுமாறி 150க்கு மேலே நம்ம போயிட்டோம் அப்படின்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் நேற்றைய போட்டியில் இந்த நோபல் சர்ச்சை மட்டும் இல்லை அப்படின்னா இந்தியா வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அப்படிங்கிற மாதிரி பல பேர் கருத்துக்கள் தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த தகவலை நம்ம ஷேர் செய்கிறது மூலமாக அடுத்தடுத்த போட்டிகளை இது போல் கவனக்குறைவு ஏற்படாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா நெட்டிசன்கள் சொல்கிறாங்க. ஸோ இந்த தகவல் குறித்து உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன, KL ராகுலுக்கு நடந்த விஷயம் குறித்து உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன, அது வந்து இல்லை அவுட்டு தான் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை தப்பாக அம்பையர் கொடுத்துட்டாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா, உங்களோட பார்வையில் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.